Hi guys, என்னுடைய ஃபர்ஸ்ட் சோலோ விஎஸ்டியோ அன்லிமிட்டட் குளோவால் கிளாஸ்க்கு வர ரேங்க் மேட்ச் தான் இது. ஓகே, என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, சோலோ விஎஸ்டியோ நான் சோலோ ஆப்போசிட்ல டியோ. யாராக நீங்கள்? என்னுடைய கில்டே தான், அது வேறு யாரும் இல்லை. என்னுடைய கில்டே சேர்ந்த தமிழா 8 சூப்பர் ஒரு பிளேயர். சரி, வான ஒரு மேட்ச் போடல அப்படின்னு கூப்பிட்டார், அதனால் மட்டுமே நான் சென்றேன். அதனால் கூட இன்னொருத்தர் ரோமன் காசி அப்படிங்கிற ஒருத்தர், அவருடைய ஃப்ரெண்டு. அவர் நார்மலாக அவர் விளையாடுவார் தமிழா 8, என்னை விட சூப்பராக விளையாடுவார்னு உண்மையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த மேட்சில் நான் போய் அடிப்பினு எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நான் ஒரே ஆள் தானே. இதுக்கு முன்னாடி சோழ தேசி டெவலப் பழக்கம் இல்லைங்க. சரி, ஃபஸ்ட்டு சரி போடலாவா, எவ்வளோ நாளைக்கு பார்த்துட்ருக்கிறது. இந்த மாதிரி ஏதாவது பிரசாதனம் பண்ணால் தான் சேனல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டுமே இந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு விளையாட்டில் இறங்கியிருக்குன்னு சொல்லலாம். சொல்லும் போதே வாய்க்கோளருது, ஏன்னா அந்தளவுக்கு நர்வஸ் வேறது இல்லை. ஓகே, எடுத்திருந்தால் பார்த்தீங்கன்னா நான் குளோவல் எடுக்காமல் இந்த கண்ணு எடுத்துட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது தமிழா 8னுடைய என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஆளுக்கு குளோவல் பயங்கரமாக போட்டு விளையாடுவோம் அப்படி. ஆஹாஹா, அருமையாக ஒரு ஹெட்செட் வந்து மிஸ் பண்ணிச்சார். அந்த ஒரு வேகத்தில் அடிச்சலான்னு பார்த்தா அவங்ககிட்ட குளோவல் அன்லிமிட்டட் ஆச்சு, இஷ்டத்துக்கு போட்டு ஏற்றிட்டாரு. ஸோ நம்மக்கிட்ட குளோவல் இல்லாத ஒரே காரணம் தானே அங்கிட்டங்கிட்ட அலமோத வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. என்ன பண்ணுறது, உள்ளே பூந்து ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு திரும்ப. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச் சரி கண்டிப்பாக அவங்க தான் வின்னு, ஏன்னா தமிழா 8 நார்மலாக டஃப் கொடுப்பாரு. இந்த அவர்கிட்ட குளோவல் வேறு இருக்குதா, நான் என்கிட்ட குளோவலாக இந்த மேட்ச் எடுக்கலையா. ஸோ கண்டிப்பாக டஃப். அதனால் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன், எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுவாங்க ஃபஸ்ட் ரவுண்டு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு சரி மேலேயாச்சும் போய் உட்காரலாமேனு மேலே ஏறி வந்தேன். சரி, யாராவது ஒரு ஆளத்தில் அங்கிட்டு வந்தால் அந்த ஒரு ஆளை முடிச்சுட்டு இன்னொரு ஆள் ட்ரை பண்ணலாம் பார்த்தேன், நினைத்த வழி நடந்தது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க தான் ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணாங்க. தமிழா 8 பேர்பட்ட பிளேயர்னு கேட்டிங்கன்னா, அது நார்மலான மேட்சிலோட கிளாஸ் கோட் மேட்சில் எப்படி விளையாடுவார்னா, ஆளு வந்து பயங்கர ஒரு பிளானிங்கு, ரொம்ப நமக்கே தெரியாமல் ஃபுல்லாக சுற்றி வந்து அடிப்பா அப்படி. அது எங்கே சுற்றி எப்படி வரான்னு யாருக்குமே தெரியாது. எந்த அளவுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜோன் உள்ளவரம் கூட போயிடும், என்ன சிரண்டும் கூட வெளியே வரும் அப்படி. அந்தளவுக்கு இப்போ சுற்றி வந்து நமக்கே தெரியாத மாதிரி, எங்கே இருக்கான்னு தெரியாத மாதிரி டஃப் கொடுத்து வருவோம் அப்படி. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிளேயருங்கன்னா நமக்கு கொஞ்சம் லைட்டாக டர்ராக தான் இருக்குது, எங்கேருந்து எப்படி வரும் அப்படின்னே தெரியாது. அதனால் கொஞ்சம் இந்த மேட்ச் நான் ஒரு பதட்டத்தோடு தான் விளையாண்டதையும் சொல்லிக்கிறேன். இங்கே தான் ஆள் வந்து அப்படின்னு பார்த்தா அவருக்கான இன்னொருத்தர் தான் வர்றாரு. ஸோ பார்த்தீங்களா, இப்படி தான் எங்கே இருப்பார்னே தெரியாது. அப்படி பூந்து ஓடி வருவார், இப்படி வருவார், அங்கே போவார், இங்கே வருவார், ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். சரி ஓகே, பார்ப்போம். ஒரு ஆள் நம்ம நினைத்த மாதிரி ஒரு ஆள் வந்து சிக்கி விட்டார்கள். அந்த ஒரு நூபி குட்டியோ இல்லை 999 நினைக்கிற ஸ்டார்டிங்கில் அதனால் அவர் ஜோன் நின்று சிக்கிட்டார். ஸோ ஓகே, அவர் ஈஸியாக எடுத்து விட்டோம். கில் எடுத்து என்ன பண்ண, ஃபஸ்ட்டு விக்டோரியா அவர் தான் அடித்தாங்க. ஐயோ ஜோன், இங்கே என்ன ஒரு பிளான் பண்ணலான்னா, கொஞ்சம் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோம்னா பிளட்டு கம்மியாயிருச்சுன்னா பிளட்டு சுற்றிக்கலாமல அப்படிங்கிற பிளானில் பண்ணால் எல்லாமே சொதப்பல் ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு முடிஞ்சு. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்களா, குளோவல் போட்டு அடக்கடக்குன்னு அடுக்கிற அப்படி. இதில் இன்னொரு என்னுடைய மைனஸ் என்னென்னா, அவரோடது வந்து குளோவலுக்கு வந்து ஸ்கின் இருக்குது. ஸோ நம்மளை வந்து வித்தவுட் ஸ்கின் குளோவால் அதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, இந்த ஆட்டத்தில் நமக்கு இந்த கன்று தான் எடுக்க முடியுமா, டெசர்ட்டி கன் எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு ஒன்று சொல்லிக்கிறேன், முதல் முறையாக என்னுடைய 22 நிமிஷம் ஒரு ஓடக்கூடிய ஒரே ஒரு வீடியோன்னா அதுதானே. என்ன சொல்லுவது, செட்டியோ அன்லிமிட் குளோவல் மேட்சுங்கன்னா அவ்வளோ நேரம் இழுத்துருச்சு, இருந்தாலும் அவ்வளோ நேரம் போச்சா 22 நிமிஷமாக இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் ஒரு விறுவிறுப்பாக இருக்குன்னு மட்டும் நான் உண்மையை சொல்லிக்கிறேன். ஏன்னா மேட்ச் கண்டிப்பாக அந்தளவுக்கு டஃப் இருக்குது. சரி, இங்கிட்ட குளோவல் போட்டு அங்கிட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தா நீ எங்கிட்ட இருந்து வந்தாலும் என்கிட்ட தான் வந்தா அப்படிங்கிற மாதிரி அதனால் 8 குளோவலை போட்டு ரெடியாக நின்றுருப்போம் அப்படி. எங்கேயா இருக்குன்னு பார்த்தா குளோவல் மட்டும் விழுகுது ஆளுக்கானா. சரி ஓகே, ஆளுங்கே பக்கத்தில் வரப்போகிறான், நம்மளே ஆளை பார்த்து ஏறிக்கலாம் போனோம். அங்கே பாரு என்னாமா குளோவல் போடுறாரியாயோ, நம்மளே இருந்தாலும் குளோவல் போட மாட்டேன் அதையும் சொல்லிக்கிறேன். ஓகே பாப்போ என்ன ஆகுதுன்னு, என்ன ஆகுதுன்னு. யாரோ ஃபஸ்ட்டு வரால முடிச்சுட்டு அவர்கிட்ட இருந்த கன்னு பிடிக்கலாமான்னு பிளான் பண்ணேன். பட் தமிழ 8 கன்னு வாங்குறது சாத்தியமற்றது. இன்னொரு ஆள் ஒரு சுமாராக தான் விளையாடுவோம் அப்படி. சரி அவர்கிட்ட பிடிக்கலான்னு பார்த்தா சரி இவரே வந்தடா வந்து
சிக்கிட்டு அப்படி ஏதோ நமக்கு ஒரு லக் இருந்தனால அவர் அடிச்சுட்டு அந்த கன் எடுத்துட்டேன். இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் தானே ஈஸியாக அடிச்சுக்கலாம். அவர் அங்கேயே நின்று அடிக்கிறாரு. என்ன ஏதுன்னு கரும்பு பக்கத்தில் போய் பார்த்தா அவருக்கு 999, அதை எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அதனால தான் நான் அடிக்கலை, சும்மா அப்படியே ஒரு அமௌண்ட்டை போட்டு நின்றுட்டேன். ஓகே, இது நான் எங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரெண்ட்லி தான், ரொம்ப க்ளோஸு நாங்கள் எல்லாருமே. ஸோ என்ன அமௌண்ட் போட்டாலும் யாருக்கும் எந்த சங்கடப்பட மாட்டோம், அதையும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஜாலியாக விளையாடுறோம், அதனால் எங்களுக்குள்ளே எந்த ஒரு சங்கடம், நாங்களே அமௌண்ட் போடுவோம், அவரும் அமௌண்ட் போடுவார். ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது எங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன். ஆடா பாவி, குளோவல் அங்கே போட்டால் இங்கே ஓட அங்கே விழுகுது, என்ன பண்ணுறது? இப்படி குளோவல் போட்டால் எப்படி புலம்பு நடத்துறது? குளோவல் எடுக்கிறதுன்னு தெரியக்கூடாது, போகிறதுன்னு தெரியக்கூடாது. நமக்கு அந்த அளவுக்குலாம் ப்ராக்டிஸ் இல்லை. ஓரளவுக்கு நெக்ஸ்ட்டு போப்போ கண்டிப்பாக அந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அதிகமாக ஒன் டேப் அண்டு ஹெட்செட் போடுற வீடியோஸ் எல்லாம் நிறையா சேனல்காரங்க இருக்கிறாங்க. நான் அது குறிப்பிட்ட யாருன்னு சொல்ல விரும்பல. நீங்கள் பார்க்குறதுல பாதிக்கு பாதி ஒரு ஹேக்கர்ஸ் அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லிக்குவேன். அது ஒரு உண்மை, அப்பட்டமான ஒரு உண்மை நான் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் நம்ப வேண்டாம். ஒரு கொஞ்சம் பேர் ஒரு என்ன சொல்கிறது, ஹேக்கர் இல்லாமல் ஃபுல் பர்ஃபார்மன்ஸாக ட்ரைனிங் எடுத்து விளையாடக்கூடிய ஆட்கள் தான் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஒரிஜினல் சேனல் வச்சுருக்கிற நல்ல அது ஆரான்னு கேட்டிங்க நார்மலாக உங்களுக்கு தெரியும். சரி ஓகே, ஏன்னா ஒரு உண்மையான பிளேயர் வந்து ஹேக்கிங் இல்லாமல் எப்படி ஹெட்செட் போடுவார்னா விழுகும். ஆனால் எடுத்திருந்தெல்லாம் ஹெட்செட் விழுகாது, போக விழுகு, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் விழுகும். நார்மல் கொஞ்சம் பாடியில் ஒரு அடியும் அதிகமாக விழுகும். ஹெட்செட்டு ஒன்று ரெண்டு விழுகும், அப்படி மட்டுமே தான் விழுகும். தர போடுறது இல்லாமல் ஹெட்செட் நிறையா சேனல் நானும் பார்த்துருக்கேன். சரி, நமக்கு அந்த மாதிரி ஹேக் பண்ணி விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக விளையாண்டாலும் அந்த மேட்ச்சை வந்து நார்மலாக விளையாண்டு போயிடணும், அவ்வளோதான். நம்மளால் எந்த முடியும் எந்த அளவுக்கு முடியுதோ அதை மட்டும்தான் நம்ம விளையாடணும். அப்படி ஹேக் பண்ணி விளையாடுற அளவுக்கு நமக்கு அவசியம் இல்லை என்றும் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா அது ஒரு நாள் உண்மை தெரிய வர, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, என்னடா இப்படி தான் அவன் விளையாடுறானா, அந்த ஒரு பேருக்கு எடுத்துக்கிறது நமக்கு செட் ஆகாது. எப்படி விளையாண்டாலும் ஹேக்கர் இல்லாமல் விளையாடணும், அது ஒரு உண்மையான பெயர் கழகு. அப்புறம் என்னங்க, பாதி பேரில் ஹேக்கராக வர்றாங்க. எனக்கே பார்த்திங்கன்னா ஹேக்கர் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. அதையும் நான் அடுத்த மேட்சில் கண்டிப்பாக போகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்து போகிறேன்னா, அது வந்து இடையில இந்த வீடியோ போடலாம் ஒரு சின்ன பிளானில் அதை விட்டுட்டேன். ஏன்னா இந்த வீடியோ டக்குன்னு கிளிக் ஆகிடுச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு ஹையஸ்ட்டு சூப்பரான மேட்ச்சு சோழ செட்டியோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டுமே இந்த மேட்ச்சை நான் போட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதுதான் இருக்கும். ஐயோ, வாங்கி அட நில்லுண்ணே, எங்கேயா ஓடுற? ஐயோ பாரா, நாக்காரக்குள்ள கூட குளோவல் போட்டது ஆள் நாக்கார. குளோவல் ஸ்பீடில் தமிழ் லைட் அடிச்சுக்க முடியாது போல. இவர் எங்கே வர்றாரோ அப்படி போயிட்டார், நல்லதாக போச்சு. சரி, அந்த கேப்பில் இவர் முடிச்சுட்டோம், இங்கே ரிவ்யூ பண்ணிவிட்டோம் அப்படின்னா அப்புறம் அவர்கிட்ட நம்மளால் ஐடி கட்ட முடியாதுங்க. ஏன்னா ஜோனு சிறுசாயிருச்சு, அப்புறம் தமிழ் லைட் நம்ம முடிச்சுட்ருவார் அப்படிங்கிற ஒரே காரணம் நான் மட்டுமே முடிச்சுட்டேன். ஓகே, பூர்வ சாத்து நல்ல அடி. ஓகே, ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாரா, வச்சிருக்கிறா, நான் புல்லட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், 22 நிமிஷம் ஓடுற ஒரு வீடியோ இது, அதே மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ ஒரு நமக்கு ஒரு 9 நிமிஷம் பக்கத்தில் ஓடிச்சு, அது எப்படி போச்சு நமக்கு தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது, ஏன்னா வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக போர் அடிக்காது. அப்படி போர் அடித்திருந்தா மன்னித்துக்கொள்ளும், அந்தளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். விளையாடலாம் சூப்பராக இருக்குது, நீட்டாக போயிருக்கு. டஃப் கொடுத்து ஆப்போசிட் டீம் விளையாடுறாங்க. இது எந்த ஒரு மேட்சுமே நான் ஈஸியாக வின் பண்ண மாதிரி உங்களுக்கே தெரியாது. ஏன்டா ஒரு மேட்சை கூட நான் ஈஸியாக வின் பண்ணலையாடா, நான் பண்ணலாடா, சரிங்க பண்ணலைங்க. என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு ரிஸ்க்காக வர்றாங்க ஆப்போசிட் டீமாலாம், அந்தளவுக்கு டஃப்பாக இருந்தேன். நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆஹாஹா, இவர் வர்ற வேகத்தை பார்த்தாலே கொஞ்சம் காலை பாருங்களேன், இப்படி கவர் எடுத்து அதுக்குள்ளே ஏறி அடிக்கிறாரு. நமக்கெல்லாம் அந்தளவுக்கு என்ன ட்ரைனிங் இல்லைப்பா, ஏதோ ஒரு அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிற இவர் வாயா சோலோ ஓடலாம் கூப்பிட்டு அதையும் கெடுத்துட்டு வர வாழும். சரி ஓகே, டஃப் கொடுப்போம், டஃப் கொடுப்போம், நம்பிக்கைடா சிவா அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் மட்டுமே இந்த வீடியோ நான் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையில் விளையாண்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னங்கன்னு கடைசியில் பாருங்கள். இருங்க, ஆளை பார்த்ததுக்கப்புறம் குளோவல் போடுற, ஏன்னா குளோவல் எடுத்துகிட்டே ஓடுறேன் கேட்காதீங்க. ஏன்னா ஆளையே பார்க்க குளோவல் போட்டால் நம்ம இருக்கிற இடத்த நாமளே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிருமே. எனது சோலோ விஎஸ் டியோ மேட்சுங்க, டியோ மேட்ச்சு, அந்த ஒரு காரணத்தால் மட்டுமே தான். ஓகே ஓகே, கவர் எடுத்துப்போம், கவர் எடுத்துப்போம். என்ன தான் அன்லிமிட்டட்னாலும் நமக்கு அந்த நேம வர மாட்டேங்குது.
ஏன்னா க்ளோவால் முடிஞ்சிடுமா அப்படிங்கிற மாதிரி மைண்டு தான். ஓசி க்ளோவால் தானே போட்டு எவ்வளோ வேணால் போடலாங்கிற மாதிரி மைண்டு செட்டு, டக்குன்னு வரமாட்டேங்குது. ஸோ வாங்கிக்க 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 போடுற க்ளோவால் சூப்பர் சூப்பர் நைஸ் க்ளோவ் பிளேயிங். அதாவது க்ளோவால் பிளேயிங் தான் அப்படி சொன்னேன். ஓகே, என்னடா பாம் எடுத்து வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க அவங்க ரெண்டு பேரும் நான் ஒருத்தங்க டக்குன்னு ஜோன் சீரிஸு எங்கேயும் நான் லாக் ஆகிட்டேன்னு ரொம்ப க்ளோஸ் அப்பில் அப்போ வடிகள் கமெண்ட் சொன்ன மாதிரி இந்த பெட்டியை திறந்து பாடுற உனக்கு அது கை கொடுக்கணும் மாதிரி அதை ஓப்பன் பண்ண பார்த்தா ஒரு பாம் இருக்குது, நாலு பாம் அப்படி தூக்கி வீசிட்டு ஓடிடலாமே அப்படிங்கிற ஒரே காரணத்தை மட்டும்தான் பாம் எடுத்து வைத்தேன். சோழவிய சோழன்னா கண்டிப்பாக பாம் யூஸ் பண்ண மாட்டேன், இருந்தாலும் இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிற காரணத்தில் மட்டுமே தான் நான் பாம் எடுத்தேன். இதில் எப்படி விளையாடுறேன், ஓகே நான் விளையாடுறேன் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நான் பாம் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். அப்படி விளையாண்டாலும் விளையாட்டாலே அடுத்த மேட்சில் கண்டிப்பாக நான் கிரானைட் எடுத்து யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். கண்டிப்பாக நல்லா விளையாண்டாலும் நார்மலாக விளையாண்டாலும் இனிமேல் நான் கிரானைட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேட்சுங்கிற நான் மட்டும் ஒரு நர்வஸில் நான் கண்டிப்பாக எடுத்துட்டேன். ஸோ எங்கள் டீம் தான் அதெல்லாம் பெருசாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை. தமிழா 8, தமிழா 1, தமிழா 6 எல்லாமே அந்த நேமில் இருக்கிற எல்லாருமே எங்களுடைய ஒரே ஃபேமிலிக்கு இருந்தால் நாங்கள் என்ன பண்ணாலும் எமௌண்ட் போடலாம், என்ன பண்ணாலும் கோச்சுக்க மாட்டாங்கிற ஒரே காரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். சரி வாடா நம்மளும் முன்னாடி க்ளோவல் போட்டு ஏறுவோம் அப்படின்னு சொல்லி போனால் ஒருத்தர் இருக்கிற இன்னொருத்தருக்கான க்ளோவல் பிளேயரு. சரி அந்த ஒரு நர்வஸ்லேயே நமக்கு இது செட் ஆகாத நம்ம விலகி வந்துடுறோம், அந்த ஆளை வேறு காணுமே எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரியாது. ஒரே காரணத்தால் நான் நமக்கு இந்த க்ளோவல் போட்டாலும் முன்னாடி போகண்டா வந்து கொஞ்சம் லைட்டாக சுற்றி வந்து அடிக்கலாம் வந்தோம். என்ன இருந்தாலும் பயங்கரமாக க்ளோவல் போட்டு போயிட்டே இருக்கிற, ஐயோ எங்கேயா போகிறாங்க வாங்க. ஆஹாஹா நான் கைட்டு அப்படி சந்தோஷம். இங்கே பார்த்தீங்களா க்ளோவல் போடலோன்னா கன்னு கீழே சுட்டுருக்குறேன், இது நிறைய பேர்த்துக்கு வர ப்ராப்ளம் தான். சரி ஓகே, கேமிங் தமிழர் அந்த மாதிரி வரும்போது நமக்கெல்லாம் வரக்கூடாதா, என்ன பண்ணுறது நம்மளும் அவரை பார்த்து பழங்க ஒரு கத்துக்குட்டி தானே. ஓகே அவருக்கு அப்புறம் தான் நம்மளும் என்று சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேமிங் தமிழ் ஒரு சூப்பரான பிளேயர், அதாவது ஹேக்கிங் பண்ணாமல் விளையாடுற ஒரு பிளேயர் பிளேயர் நான் உண்மையை சொல்லிக்கொள்கிறேன். இது வரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு யாரும் வைக்கவில்லை. ஏன் நானும் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தெரியல. அந்த மனுஷனுக்கு ஹெட்ஷாட்டு ஃபுல்லாமே விழுகாது, அப்பப்போ தான் விழுகாதேன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் மற்றவங்க யாருன்னு கேட்டீங்க, என்னுடைய ஃபேவரட் யாருன்னு கேட்டேன், பான் டு கில் B2K மை நம்பர் ஒன் ஃபேவரட் பிளேயர், என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் தான், அதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு மேட்ச் வராதுக்கு முன்னாடி எப்போவுமே நான் அந்த போய் அவர் யூடியூப்பில் அவர் வீடியோ பாட்டு தான் வருவேன். ஒரே விஷயம் எங்கள் ஏரியாவில் வேறு அந்த ஜெட்டு வந்து கண்டாய மணி கூட்டிகிட்டு கிடக்குறாங்க, அது வரைக்கும் போகிறதுக்கு அது சவுண்டு வேணால் ஒரு செகண்ட் நீங்களே கேட்டுக்காங்களே, காதல் வாங்க முடியாதப்பா. அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் தோணும். சரி இருந்தாலும் அவங்க அடப்பாது யாராவது குறுக்கிடையே இப்போ தானே நீ கால் பண்ணுவியா போட அந்த பக்கம் முழிச்சுட்டுருவாருன்னு நினச்சேன். நல்ல வேலை க்ளோவல் போட்டு ஆனால் நிச்சயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே நம்ம முடிஞ்சோ இந்த மேட்ச் அவருதா அப்படின்னு பிளான் ஒரு நினச்சேன். ஏன்னா ஒரு மேட்ச் விட்டு கொடுத்தாலும் ரொம்ப ரிஸ்க் ஆயிருங்க அப்படி ஒரு இது தான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நல்ல வேலை க்ளோவல் விழுந்துருச்சு அந்த ஒரு காரணத்தினாலே மட்டுமே தான். ஏன்டா எவ்வளோ டைம் எமௌண்ட் போடுறேன்னு கேட்டால் கொஞ்சம் வெறியாக வாங்கல, அவங்க வெறியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமல்ல அந்த ஒரு காரணம் மட்டும்தான். பரவாயில்ல நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அவங்க எந்த அளவுக்கு வெறிய கொஞ்சம் பர்ஃபெக்டாக விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு நானும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுப்பேன் அவங்கள வச்சு. அது ஒரு காரணம் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் பயமாயிருச்சு, ஆத்தி அமௌண்ட் வேறு இவ்வளோ போடுறோமே என்ன ஆக போகுதோ அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே என்னதான் இருந்தாலும் நம்ம டைம் நல்லா காமெடியாக தான் எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறேன் போகலாம். அதையும் மீறி என்னுடைய டீம்மேட்டுக்கு நான் அமௌண்ட் போட்டது மன வருத்தம் இருந்திருந்தால் என்னுடைய மன்னிப்பை நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டேங்க, எல்லாம் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்தி பாரிய செகண்ட் க்ளோவல் போட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கா அப்படி. சரி கூட ஒரு நோவு குட்டி அதனால அங்கே பிரச்சனையும் இல்லை, ஆனால் அதுதாங்க ஒரு பயமே. என்ன என்னன்னு தெரியுமா, டக்குன்னு வந்து எங்கேயோ பிளட் இறக்கிட்டு ஓடிடுவா அப்படி, அப்புறம் இவர் ஈஸியாக முடிச்சிருவா அப்படி. சரி அது ஒரு பிரச்சனை நமக்கு. ஓகே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். க்ளோவல் போட்டு ஏற்றியாச்சு பிளேயர் அங்கே இருக்கிறாரு, குண்ணூப்பு குட்டி ஓடுது 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 ஓடுது. அய்யோ நீங்கள் ஓகே காய்ஸ், நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்த ஒரு சூப்பரான ஒரு பிளேயிங் இது தான் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போபாம் போட்டு அதுக்குள்ளே பூந்து ரெண்டு பேர்த்த போய் அசுரவனில் தனுஷ் வெளியே வருவார்ல அந்த மாதிரி போய் அடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி போனால் டாப் கீரை போட்டு தூக்கிடக்கிறியாடா.
வந்த வேகத்துல குளோவாலுக்கு பதிலாக பாம வச்சுட்டு பண்ணிட்டேங்க. அதை மாற்றி வைக்க மாறேன்ட்டேன். அந்த ஒரு பதட்டத்தில் நானும் குளோவால் போட கிரேனை தூக்கி வீசிட்டேன். அது தெரிந்தே தெரியாமலேயே அவர் வந்து அந்த கிரேனில் கரெக்டாக வெடிக்கும் போது பக்கத்தில் வந்து நின்னதுனால இந்த ரவுண்ட் நாம் வின் பண்ணிவிட்டோம். ஓகே, வெஸ்டர்லாம் ஃபுல்லாக டேமேஜு. ஓகே, ஒரு பிளானிங் இல்லாத குருட்டு பிளானிங்கில் போனது. அந்த ஒரு பாம்பு மட்டும் இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க தான் அந்த ரவுண்ட் வின் பண்ணி இருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒரு வீர விளையாட்டெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறேன். ஏன் முடிச்சுட்டா அப்படின்னா அவ்வளோதான், ஒரு ரவுண்டு இனி கை கொடுத்தாலுமே ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே அப்புறம் பிடிச்ச அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரே காரணத்தினால் மட்டும் நாம் ஜெயிக்கணும் நம்பிக்கையோடு வந்த சரி கிரைனட் தான் நமக்கு வேண்டாமே, எதுக்கு இவ்வளோ ரன் ஜெயிச்சிட்டுமே அப்படின்னு தூக்கி வீசிட்டேன். இருந்தாலும் மனசு ஒப்பலைங்க, மனசு ஒப்பலைங்க. என்னதான் இருந்தாலும் சரி, என்ன தூக்கி வீசிட்டாங்களே இந்த பக்கம் வர சொல்லிவிட்டு நம்ம அப்படி ஓடிடலாமான்னு பிளானிங் தூக்கி வீசினோம். ஆத்தி அதுக்குள்ளே ஆள் இங்கே வந்துட்டு அப்படி அடிச்சிருந்து அடிச்சிருக்கலாம். நம்ம ஒரு குளோவல் போட்டு பாலாக போனோம். நமக்கு ஆப் வச்சிருச்சு பார்த்தீங்களா, ஹெச்பி 9 வந்து நிறைய விட்டுருச்சுங்க, 9 வந்துருச்சுங்க. இந்த டைமில் வந்து ஈஸியாக நினச்சிருக்கலாம். அவங்க அங்கேருந்து பாம் போட்டு வீசினாங்க. சரி, பதிலுக்கு பதில், பழிக்கு பதில் இருந்தால் வாங்கிக்கணும். அங்கே பாரு, ஆள் வந்து அரை மணி நேரம் ஆச்சியா, எவ்வளோ பாம்பியாக வீசிகிட்டு இருக்கிற, இன்னும் அடிச்சுட்டு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பாம்பாலாம் வீசுவீங்க, தெரியாமல் ஒரு ரெண்டு பாம்பு வீசுறதுனால பாம்பலையே க்ளோஸ் பண்ணிடுவாளையே. சரி ஓகே, ஆனதாகிட்டு பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் நம்ம டீம் தானே. ஆஹா, ரொம்ப நெருங்கிட்டாங்களே ரெண்டு பேர். இன்னொரு ஆள் அவரும் ஓடி வந்துட்டா, அப்படி என்ன பண்ணுறேன்னு தெரியும். அந்த பக்கம் ஓடி வந்து குளோவால் போட்டு நின்றுட்டேன். இந்த நோம்பு குட்டி மேலே முடிச்சுட்டா ஃப்ரீயாக இருக்கலான்னு முடிச்சு விட்டுட்டேன். ஜஸ்டில் விழுகிறீங்கன்னா நான் கீழே இறங்கியிருப்பேன். மேட்ச்சு கேஸு க்ளோஸ் ஆகி அப்படிங்கிறனா மேட்ச் க்ளோஸ் ஆகியிருக்கும். ஓகே, அவர் எங்கே போனார் ஆள், ஆளை காணுமே. ஆஹா, கிரானேட் தூக்கி வீசுகிறா அப்படி. ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் கிரானேட் அங்கே வீசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களால் கிரானேட்டில் போய் சேர்ந்துட்டு இந்த இடத்துல பாருங்களேன் என்னாச்சு. அங்கே பாரு, அடரா நல்ல வேலை, குளோவால் போட்டதுலாம் நான் நல்லா லாக் ஆகியிருப்பேன். இங்கேயும் என்னை அடிச்சிருக்கலாம், இப்போவும் என்னை அடிச்சிருக்கலாம் உள்ள லாக் பண்ணி. சரி, ரெண்டு இடத்துல அவர் எனக்கு விட்டு கொடுத்துருவார். அவருக்கும் ஒரு பதட்டம், எனக்கும் ஒரு பதட்டம். அந்த ஒரு கறந்து இப்பவும் அதை என்னை அடிச்சிருக்கலாம். அங்கே வார கார் மேலே ஏற தவழ்ந்துட்டு கிடந்தேன். ஜோ நேரம் பக்கத்தில் வந்துச்சு. அந்த ஒரு பதட்டத்தில் ஒரே ஷாட்டு பாருங்கள், ஃபினிஷ்ட். அந்த ஒரு ஷாட்டு விழுகினா நம்ம இறங்கி இந்த எமௌண்ட் போட்டிருக்கலாம், அவர் அப்புறம் எமௌண்ட் போட்டிருப்பார். கீழே விழுந்துருந்தோம்னா ஜோனில் சிக்கியிருப்போம். மேலே நின்று நல்லா மண்டையில் தேங்காய் உடைச்சிருப்பார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவில்லை. ஆள் வந்து நல்லா வெறியில் இருந்திருப்பார் போல. நம்மளும் ஒரு டைமாக அடிச்சு எமௌண்ட் போடணும்டா அப்படிங்கிற மாதிரி பிளானில் ஓடி வந்திருக்க அப்படி. அதே மாதிரி ஒரு அடிச்சு நம்மளையும் நாக் பண்ணி எமௌண்ட் போட்டுட்டா அப்படி. சரி ஓகே, நம்ம டீமுக்குள்ளே நமக்கு என்ன, அதனும் பிரச்சனை, நாங்களாம் காமெடி எதை எடுத்துப்போம். அந்த இன்னொரு காமெடி நடக்கும் பாருங்களேன், அதை என்னென்ன சொல்கிற, நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் தான் இந்த ரவுண்டில் தான் நினைக்கிறேன். யா யாஸ் ஓகே, அடா குளோவால் போட்டு ஆள் போயிட்டே இருக்கா அப்படி. இல்லையா, ஒருத்த சைடு இருக்கிறதுமா தெரியும், குளோவால் போட்டு போட்டிருப்போம். டக்குன்னு அடி விழுந்தால் போ, திரும்ப குளோவால் போட்டுக்கிறேன். இந்த கரும பிஸ்டல் வேறு ஆகணும் கைக்கு வந்துடுங்க. இது பேசிக்காக எல்லாத்துக்கும் நடக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். அதையும் கொஞ்சம் நம்மளால் ரெடி பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்களேன், கரும பிஸ்டல் கைக்கு வந்துடுச்சு. இந்த இடத்துல என்ன ஆகுன்னா, கூட ஒரு நூப்பு குட்டி இருக்குமெல்லாம், அதை வந்து சரி அவளை அடிக்கிறதெல்லாம் சேர்த்து பெட்டியாவது ஓடி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியில் வந்திருக்கிறோம். அப்போ நம்ம அளவுக்கு நம்ம மேலே அந்த அளவுக்கு கொலை வெறி போல அந்த சுடுவார் வாருங்க. திஸ் ஆல் ரைட், ஒன்றுமே முடியாது. குளோவால் சின்ன மிஸ்டேக்கில் பார்த்தீங்களா, குளோவால் நான் உட்காந்து விட்டுருந்தேன்னா நம்ம பக்கத்தில் விழுந்துருக்கு. ஸோ அந்த பக்கம் விழுந்து விட்டது. அவர் இவர் எமௌண்ட் போட்ட அப்படி அவர் வந்து சுட்டார். அது எந்த ரவுண்டு எந்த ரவுண்டுன்னு தெரியல. ஆமாம், அந்த ரவுண்டு தான், அந்த ரவுண்டு தான். ஐயோ ஐயோ, அவருடைய ஆசைக்கு அவர் ஒரு எமௌண்ட்டை போட்டு விட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் எவ்வளோ மேட்ச் வின் பண்ணிக்கிறோமே, அதனால் நம்ம கொஞ்சம் கூலாக தான் இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வேண்டுமென்ன எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். கடைசி ரவுண்டே, அதனால தான் ஃபினிஷ்ட்.
ஐயையோ ஐயையோ, கடைசியில் கொஞ்சம் பார்த்து தாங்க விளையாடணும், கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. அது வேறு என்னோடய இடம் எப்போவுமே அந்த பக்கம் தான் போவேன், கொஞ்சம் மாற்றி இந்த பக்கம் வந்துட்டேன். சரி வா, குளோவலை போட்டு ஏறுவோம்னு சொல்லிட்டு ஏறேனா பார்த்தீங்க, வெறும் அந்த பக்கம் வந்திருக்கேன். ஏன்னா நான் அந்த ரயிலில் தான் வருவேன், ஆன்டி மாச்சு நான் எப்படி வரும்னு தெரியாதா? கரெக்டாக எய்ம் பண்ணி அப்படி வந்திருக்கிறாங்க, நானும் தெரிஞ்சதை தெரியாமல் இப்படி இருந்தது வரும். நல்லதாக போச்சு, அடடா முடிச்சிருவோம் அப்படியோ. இந்த பிஸ்டல் கர்மம் வேறு கைக்கு வந்தது ஆகணும், பார்த்தீங்கல்ல. இந்த மாதிரி நாளும் யாருக்காரு நடந்திருக்கு, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்க கன்று மாதிரி கைக்கு வந்துடும்னா எனக்கு அடடாது நடக்கிற ஒரு சகஜம்தான். ஆத்தி யாரோ வர்றாங்க, யார் யார்? ஆஹா, நோட்டுக்குட்டி டெத். அப்பயோ டெத்தாயிரு டெத்தாயிரு, மகிழ்ச்சி. லாஸ்ட் ரவுண்டியா கொஞ்சம் பதறது. ஓகே, பின்னாடி எங்கள் குளோவல் பாட்டு மூடி விடலாம், இல்லாட்டி அந்த கேப்பில் வந்து அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணம் தான், ஓசி குளோவல் தானே, அன்லிமிட்டட் தானே, போடுவோம். இது ரேட்டாக தானே வச்சுருந்தா எடுத்துக்கலாம், வேறு என்ன பிளட்டு இல்லை புல்லட்டு இந்த மாதிரி தான் தேவைப்படும். அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் கச கச கசன்னு எடுத்துகிட்டு கிடந்தா அதை மாற்றுறது எதை மாற்றுறதுன்னு தெரியும். ஷாட்கன்னு லாங் ரேஞ்சாக நீ கெடுக்கிறதுக்குள்ள ஆள் சவுண்டு கேடிச்சிடும். குளோவல் போட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன், போடு போடு போடு, மகிழ்ச்சி. ஏதோ ஒரு இந்த அளவுக்கு அது குளோவல் போகிறனால தான் இவங்க மத்தியில் நம்ம உயிர் வாழ முடியுது, எல்லாட்டையும் முடிச்சுட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கூடிய சீக்கிரம் ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கிற ஒரு பெரிய பிளேயர் கூட நான் மேட்ச் போட போகிறேன். அவங்க யார் என்று நீங்களே கெஸ் பண்ணுங்கள், பார்ப்போம் பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு பிளேயர் கூட தான் நான் மேட்சை போட போகிறேன். கெஸ்ஸிங் ப்ளீஸ், கண்டுபிடிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அது யாருன்னு பேசியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு கண்டிப்பாக. ஆனால் என்னென்னா, ஓகே ஒன் செகண்ட் போய் எடுத்து விட்டாச்சு, விடையந்த மேட்ச். எப்போ ஜெயிக்கிறக்குள்ள போதும் போதும் நான் இதை போடு எமௌண்ட்டு போடு, தகிடு 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 தகிடு, ஹஹா, எல்லா அமௌண்ட்டும் போட்டு கொஞ்சம் ஹேப்பி ஆகிப்போம். ஒரு வழியாக போய் அடித்து விட்டாச்சு. ஓகே, அந்த யார் அந்த ஆப்போசிட் டீம் அப்படின்னு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரவுண்டில் 15 கில் அடித்து விட்டோம். ஒரு கூடி சீக்கிரம் நல்ல ஒரு பிளேயர் கூட என்னுடைய மேட்ச் இறங்கும் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். லவ் யூ காய்ஸ், பை பாய்.